ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவரையும் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்த பிதாவே, மீண்டும் இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒன்று கூடவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் உம்மை துதிக்க நீர் அருளி அந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எழுந்துட்டீங்களாங்க? காலையில் எழுந்த உடனே என்ன செய்வீங்க? என்னங்க செய்றீங்க? நம்முடைய வாயிலிருந்து மிருதுவான வார்த்தைகள் தான் வரணுங்க. தேவனை துதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். அதிகாலமே ஆண்டவரோடு கூட பேசுகிற, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறவர்கள் தங்கள் வாயிலே ஆசீர்வாதகரமான வார்த்தைகளை பேசுவார். நீ தந்தையாக இருந்தால் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். தாயாய் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் வாலிபர்களாயிருந்தால் ஆண்டவரை துதியுங்கள். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு சிரமப்படுத்துகிற தாய் தந்தையரை கனப்படுத்துங்கள், கௌரவப்படுத்ங்கள், உண்மையாய் நேசியுங்கள். நாட்களில் நம்ம வீடுகளில் ஒருவரை ஒருவர் தூஷித்துக் கொள்ளுவது, நிந்தித்துக் கொள்ளுவது, விமர்சித்துக் கொள்ளுவது, படுக்கையிலிருந்து எழும்போதே சண்டை போடுற அநேகரை இந்நாட்களில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அல்லவா? தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து பிசாசானவனுக்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துடாதீங்க. எண்ணாகமம் 6 அதிகாரத்தில் 22 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். மோசேயின் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆசாரியராயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தினம் தோறும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கைக்குள் இருக்கிறவர்களை, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது பெரியோர்களின் ஆசீர்வாதம். இன்றைக்கு பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லைங்க. தேவ ஊழியர்களின் ஜெபம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுவதில்லை. உச்சரிக்க சொல்லுகிறார், ஏதோ மனசுக்குள்ள இல்லைங்க, வாய் திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்ற கடவர். ஆசீர்வாதம் என்றாலே நாம மெட்டீரியல், அதாவது இந்த உலக பிரகாரமானவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பது என்று நினைக்கிறோமே தவிர, ஆசீர்வாதம் என்பது ஆனந்தம், அது திருப்தி, முழு திருப்தி, சந்தோஷம், சமாதானத்தோடு இருப்பதுதான். இன்று இவைகள் தானே மனிதனுக்கு குறைவா இருக்கு? எத்தனையோ இருக்கு, என்னென்னவோ இருக்கு, ஆனா திருப்தி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானத்தோடு வாழவில்லையே. தேவனே நமக்கு சமாதானத்தை அருளுகிறவர். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கவனிங்க, நாட்கள்ல எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் இருக்குதுங்க. இன்றைய சூழ்நிலைகள் நல்லாவே இல்லைங்க. வெளியே போனா பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்கு வருவோங்கிற உறுதி இல்லை. எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் இன்னைக்கு மனிதனுக்கு வியாதிகள், சோதனைகள், போராட்டங்கள், ஆக்சிடென்ட்ஸ், கொள்ளையர்களால, மூர்க்கர்களால அநேக விதமான போராட்டங்கள் வருகிறது.
மனிதன் நின்று தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு எத்தனை காரியங்களை கடைபிடிக்கிறாங்க. முக்கியமா ஒரு செலிபிரிட்டியா இருந்தா, ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டா, அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு செக்யூரிட்டி அவசியப்படுது. தேவன் காப்பாற்றுவார். உனக்கு எந்த விதமான ஆள்பலம் அவசியம் இல்லை, பொருட்பலம் அவசியம் இல்லை. உலகத்தின் கவசங்கள் நமக்கு தேவையே இல்லை. கோலியாத் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருந்த வேளையில தாவீது, நான் போய் யுத்தம் பண்ணுகிறேன் என்ற போது, சரி இந்த சீராமை வைத்துக்கொள், இந்த கவசத்தை, இந்த ஆயுத உடைகளை தரித்துக்கொள் என்ற போது, தாவீது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பயன்படுத்தினதில்லை, நான் தேவனுடைய நாமத்திலே போகிறேன் என்று போய் பேர்பட்ட வெற்றியை பெற்றுக்கொண்டா. தேவன் காப்பாற்றுவார் என்றால் பிசாசானவனுடைய கையிலிருந்து, அதே போல துன்மார்க்கத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார் என்பதனாலே நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வரணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற போது, வீட்டுக்காரர் ஆபீஸுக்கு போகும்போது, நீங்க வெளியே போகும்போது ஆண்டவரை துதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அவருனை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உனக்கு காண்பிப்பாராக, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. அதாவது தேவனுடைய சந்நிதி நமக்கு துணையாயிருந்தால், அவருடைய பிரசன்னம் நமக்கு துணையாக இருந்தார். கர்த்தரிடத்திலே பயபக்தியோடு இருக்கிறவர்களை சுற்றி தேவனுடைய தூதர்கள் காவலா இருப்பார்கள். தேவன் நம்மை வேலையடைத்து காப்பார். நமக்கு எந்த ஆபத்தும் வராதபடி, எந்த அபாயமும் நேரிடாதபடி கர்த்தருடைய சந்நிதி, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கிருபையாயிருக்கிறவர் ஆண்டவர். தப்பு பண்ண உடனே அவர் சிட்சிக்கிறவர் அல்ல, தவறு செய்த உடனே தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மீது கிருபையாக இருக்கிறவர், அன்பாயிருக்கிறவர். உடனுக்குடனே நாம் மற்றவர்களை கண்டிக்கிறதோ அல்லது விமர்சிக்கிறதோ அல்லது தூக்கி எறிவதோ நம்முடைய பழக்கம். தேவன் கிருபையாக இருக்கிறவர்களை நாம் எதுக்காக வெறுக்கணும்? தேவன் மன்னித்திருக்கிறவர்களை நாம் ஏன் மன்னிக்க கூடாது? தேவன் காப்பாற்றுகிறவர்கள் மீது நாம் எந்த விதத்தில் எதிர்த்து நிற்க முடியும்? எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு அந்நாளிலிருந்து இந்நாட்கள் வரைக்கும் இருக்கிறது. இதை பாடலாக எல்லா பாஷைகளிலும் பாடி யூடியூபிலே கூட நாம் வைத்திருக்கிறோம். மிகவும் அழகான, மிகவும் அர்த்தம் பொதிந்திருக்கிற, தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணும்படியாக நாட்களில எல்லா பாஷைகளிலும் கூட இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த பாடலை நாம் நம் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள், அதனால் வரும் ஆசீர்வாதங்கள் நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சேரும்படி ஒருவரை ஒருவர் ஆசீர்வதித்து, ஒருவருக்கொருவர் ஆதரவாய் நின்று, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொள்ளலாம். அதுதான் தேவனுடைய உத்தேசம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. பிரசன்னமாகுதல், சூரியனை பார்த்துருக்கீங்களா? காலையில் போய் வானத்தை நோக்கி பார்த்தா, விடியற்காலையில் எழுந்து நீங்கள் ஆகாயத்திலே பார்த்தால் சூரியோதயத்தை காணும்போது அது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு பீச் அல்லது சீஷோர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் உட்காந்து பாருங்க. சூரியன் சமுத்திரத்துக்குள்ளேருந்து வர மாதிரி அந்த ரெட் கலரில் அப்படியே வர 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 அந்த சூரிய கதிர்கள் எல்லாம் அப்படியே பிரகாசமாக மாறுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் உன்மேல் பிரசன்னமாக்கி உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குகிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே கூட இதை கொஞ்சம் 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 பிரகாசமாக மாறி மாறி அப்படியே வளர்ந்து வளர்ந்து அப்பப்போ அப்பப்போ ஆசீர்வாதகரமாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தினால் வருகிற சந்தோஷமும் உலகத்தில் இருக்கிறவைகளும் திடீரென்று வந்து திடீரென்று காணாமல் போயிடும். சூரியோதயம் மாதிரி இருக்காது, சூரிய அஸ்தமனம் மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருட்டாகி போயிடும் இல்லையா? தேவன் ஆசீர்வதித்தால் தான் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். இசாக்கின் விஷயத்திலே தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் மிகவும் பலத்தவனான அவ்வப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டான். படிப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
நாட்களிலே காலை எழுந்த உடனே நம்மை நாமே சபித்துக் கொள்ளுகிறோம், மற்றவர்களை சபிக்கிறோம், தேவனை நிந்திக்கிறோம். தயவு செஞ்சு அந்த ட்ரெண்ட், அந்த விஷயங்களை அப்படியே விட்டுருங்க. ஏதாவது குறைவுகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆமாங்க, சூழ்நிலைகள் சீக்வன்சஸ் எல்லாம் மாறி போச்சு. வீட்டில் தேவ சன்னதி இல்லை. நீ தூங்கி எழும்போதே சமையல் காட்டில் ஏதோ சத்தம் கேட்கும், பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி சண்டையும் சச்சரவமாக இருந்தா எங்கெந்திரியும் வந்துச்சுங்க, எதுக்குங்க இருக்கு என்று பிள்ளைகளை நீ தூஷித்தான். ஐயோ, அது அதிக கேடு. உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வர வேண்டும். தூஷிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திலே பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்கள். அவரே நம்மை காக்கிறவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குகிறவர், கிருபையாயிருக்கிறவர், நமக்கு சமாதானத்தை அருளி செய்கிறவர். சமாதானம், சமாதானம், சமாதானத்துக்காகத்தாங்க, மன அமைதிக்காகத்தாங்க நான் மது குடிச்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது நான் சினிமா போய் பார்க்கறேன், அல்லது நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன், அல்லது வீடியோ கேம்ஸ் ஆடுறேன். நிறைய பேர் சொல்றாங்க மன நிம்மதிக்காகமா, இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை தருமாங்க? இங்க வீட்டில் சூழ்நிலை சரியா இல்லாததால தான் வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். கவனிங்க, உண்மையான சமாதானம் எதுவென்றால், சில பேர் சொல்றாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தேன், இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இருந்த சமாதானம் எல்லாமே போயிடுச்சுன்னு. என்னை தொட்டுட்டா, என்னை தூண்டி விட்டுட்டா எனக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிடுதுன்னு சொல்கிறவங்க சமாதானமாக இருக்கிறவர்கள் அல்ல. சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஓவிய போட்டி நடந்ததாம். விதவிதமான ஓவியங்களையெல்லாம் அங்கே வைத்திருந்தார்கள். அழகான பறவைகள், நல்ல அமைதலான தட்பவெப்பநிலை, அழகான ஃப்ளவர்ஸ், இப்படி விதவிதமான அவைகளை பார்க்கிற போது ரொம்ப அமைதியாக தான் இருந்தானா? அந்த போட்டியில உன்னதமான ஃபர்ஸ்ட் பிரைஸை அடையக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தது. அங்கே ஒரு பெரிய படத்தை வைத்திருந்தார்கள். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுல சமாதானத்துக்கு என்ன இருக்கு? ஏன்னா அது பயங்கர புயல் அடிக்கிற ஒரு சமுத்திரத்தின் படம். அலைகள் கொந்தளித்து அடிக்கிறது, பயங்கர மின்னலும் இடியும் இருக்கிற வகையில ரொம்ப கலவரமாக இருக்கிற சமுத்திரம். இந்த கப்பல்ல இருந்து அந்த பாய்மரங்கள் எல்லாம் வளைந்து ஒடிந்திருக்கிற அந்த ஜனங்களுடைய தலை முடிகளெல்லாம் கூட மேல் எழும்பி அவர்களெல்லாம் கத்துவது போல, சத்தமிடுவதை போல கந்தர கோலமாக இருக்கிறது. இதனது சமாதானத்தை குறிக்கிற படம்னா இப்படி கலவரமா இருக்கிற படம், அதை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓவியர் சொல்றார். வரையப்பட்டிருந்த அந்த சமுத்திரத்துல ஒரு பாறை இருந்ததுங்க. பாறை, சமுத்திரத்துக்குள்ள பாறைகள் இருக்குங்க, மலையளவு பாறைகள் கூட இருக்கும். கொந்தளித்து அடிக்கிற அலைகள் அந்த பாறை மேல மோதினாலும் அது அசையவே இல்லை. அந்த பாறையில ஒரு கூடு இருந்ததுங்க, ஒரு கூடு இருந்தது. அந்த கூட்டுல ஒரு பறவையும் இருந்தது. அந்த பறவை குஞ்சு நேர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாரும் அழுதாலும், அங்க பயங்கர எதிர்காற்று வீசினாலும், இடி மின்னல் பயங்கரமான சூழல், ஆனால் இந்த பாறை எனக்கு கோட்டை, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நிம்மதியா அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மையான சமாதானம். அதற்கே தாவீது சொல்லுவான், கர்த்தரே என் தாபரமும், என் கன்மலையும், என் கோட்டையும், என் தஞ்சமும், என் துருகமும். எத்தனை பேர், 10,000 பேர் எனக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தாலும், எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் பயப்படேன். தேவன் ஆசீர்வதித்தால் யாரால் அங்க தொட முடியும்? பாலாக் என்ற ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று பிலேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு பணம் கொடுத்து அவனை வரவழைத்து அதிகாரிகளை அனுப்பி அவனை வரவழைத்தான். ஒன்றுக்கு 2-3 தடவை தேவன் சொன்னார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேலனை சபிக்க கூடாது என்றபோது மறுபடி கால கையில விழுந்து வெகுமதிகள் கிடைக்கும், ராஜாவினிடத்தில் ஒரு மதிப்பு பெருகும் என்று பீலேயாம் சென்றானே தவிர, தன் வாயை திறந்தானே தவிர, சபிக்கலாம் என்று வாயை திறந்து ஆசீர்வதித்தான். 3 முறை, 1-3 முறை, எப்படியாவது சபிச்சிரியா, உன்னை சபிக்க சொல்லி வர வச்சா நீ ஆசீர்வதிக்கிறிய, சபிக்க சொன்னா இப்படி ஆசீர்வதிக்கிறிய என்று ராஜா சொன்னபோது மறுபடியும் வாயை திறந்து ஆசீர்வதித்து என்னது என்று கேட்ட வேளையில, நான் என்ன செய்வது, என்னுடைய வாயிலே தேவன் ஆசீர்வாத வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஒருமுறை பார்க்கலாம். இந்த வேத பகுதியை நீங்க வாசிச்சு தியானிங்க,
தேவன் உன்னை ஆசீர்வதித்தால் உன்னை யாராலும் சபிக்க முடியாது. நீங்களும் பிறரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும் நிலைத்து நிற்கும். எனவே எண்ணாகும் புத்தகத்தினுடைய 22, 23, 24 அதிகாரங்களை வாசியுங்கள். குறிப்பாக 24 அதிகாரத்தில் 10 வசனத்திலே, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். என்னை அது சபிக்க சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தா நீ ஆசீர்வதிக்கிறாயே என்ன இது என்று கேட்டால், தேவன் ஆசீர்வதித்தவர்களை என்னால் எப்படி சபிக்க முடியும்? தேவன் என்னை கொண்டு அவர் என் வாயில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளைத்தானே என்னாலே சொல்ல முடியும் என்று பீலயாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் யாரோ சபிக்கிறாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாமும் அடுத்தவர்களை திரும்ப சபிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ ஜெபம் பண். நீ காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் நன்றியுள்ள வார்த்தைகளையே சொல்லு. இந்த வகையில் நாம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதித்துக் கொள்ளலாம், உயர்த்தி கொள்ளலாம். தேவன் உன்னை ஆசீர்வதித்து அவரே உன்னை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர். எனவே இதை மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட அமைதியை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தேவனுடைய உயர்த்துதலை இந்த காலை வேளை நேரத்தில் இந்த அனுதின தியானத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவன் தாமே அருளி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகம் முழுவதும் கந்தரகோலமாக இருக்கிற இந்த பயங்கரமான நாட்களில சாபங்களாலும் பொல்லாத வார்த்தைகளாலும் ஒருவரை ஒருவர் நிந்தித்துக் கொண்டு, குற்றம் சுமத்திக் கொண்டு, ஒருவர் மேல் ஒருவர் விரோதமான எண்ணத்தோடு கூட பிசாசானவுக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான உலகத்தில் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்கள், உம்மை விசுவாசிக்கிற நாங்கள், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், பிறரை ஆசீர்வதிக்கிறதற்கு, உயர்த்துகிறதற்கு உம்முடைய சமாதானத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமுறப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் துணையாய் இருப்பதாக, அமேன். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாருங்கள் 8939901234 என்ற நம்பருக்கோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிற வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கி கொடுங்கள். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அருளுகிற அற்புதத்தை கட்டாயமாய் காண முடியும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.